அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. திருவண்ணாமலை அப்படிங்கிறதே ரொம்பவே அதிசயமான ஒரு இடம்தான். அந்த இடத்துல அவ்வளவு அதிசயமான மர்மமான பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமியோடைய சந்நிதியிலிருந்து அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ரொம்பவே அதிசயமூட்டதாக இருக்கும். அதன்படி தான் தற்போது திருவண்ணாமலையில் ஒளிவடிவாக சிவன் காட்சி அளித்த ஒரு முக்கிய சம்பவமானது நடந்ததாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வீடியோ காட்சிகள் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு வருது. அதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த மிகவும் அபூர்வமான ஒரு வீடியோ காட்சியையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அப்படின்ற பெயரை சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது கிரிவலமாக தாங்க இருக்கும். கிரிவலம் அப்படிங்கிறதே மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கிரிவலத்தில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் பலர் வருஷம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கிரிவலத்தை மேற்கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதிலிங்கங்கள் பற்றியும் நமக்கு தெரியும். இப்படி திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்குங்க. அதிசயமான இந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு அபூர்வ நிகழ்வு தான் இப்போ நம்ம வீடியோவா பார்க்க போறோம். சமூக வலைத்தளங்களில் சிவபெருமானே ஒளிரூபமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுற அந்த வீடியோவை இப்போ நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கலாம். இது ரொம்பவே அதிசயமான மற்றும் அபூர்வமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த ஒளிரூபமாக சிவபெருமான் காட்சி தந்ததா இந்த வீடியோவை பலரும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பிரபலமாக பகிர்ந்துக்கிட்டே வராங்கங்க. இந்த ஒரு ஒளியானது கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலே அந்த இடத்தில் நிலைத்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு ஒளி அப்படிங்கிறது திடீர்னு இந்த மாதங்களில் உருவாகிருக்கு அப்படிங்கிறது மேலும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்றாங்க. பொதுவாக கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை தீபத்தில் திருவண்ணாமலையில் சாட்டப்படக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறது கொஞ்ச நேரமுள்ள அந்த எண்ணெய் தீர்ற வரைக்குமே எரிந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒளி பிளம்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் தற்போது நடந்திருக்கு அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே இதை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து வராங்க. இது மாதிரி கடவுள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக பல்வேறு அதிசய நிகழ்வுகள் நடக்கிறது வழக்கம் தாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி திருவண்ணாமலையில் நடக்கலை அப்படின்னு பலரும் இதை சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடவுளை நீங்கள் நம்புறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தவிர இந்த திருவண்ணாமலையை பற்றினா பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இதோடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மிருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர் மூலமா தான் இதோடைய தல வரலாறு அப்படிங்கிறது தொடங்குது. அம்பாள் பார்வதியை வணங்காம சிவனை மட்டும் மிருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவர் வணங்கி வந்திருக்காரு. மிகப்பெரிய சிவபக்தராக இருந்த இவர் சிவனும் பார்வதியும் ஒன்று அப்படிங்கிறது தெரியாமல் அம்பாளை வணங்குறத தவிர்த்து வந்திருக்காரு. சிவனும் சக்தியும் ஒன்று அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலையை நடத்தினாரா. அவருடைய இல்லத்தில் அவரோடு மீண்டும் இணைய வேண்டிய தவம் இருந்ததா சொல்லப்படுது. அவளுக்கு காட்சி தந்த சிவன் தன்னுடைய இடது பாகத்தில் ஏற்றுக்கிட்டாராம். அதுக்கப்புறமா தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு காட்சி நம்ம எல்லோருக்கும் கிடைத்தது தெரியுங்க. சக்தியும் சிவனும் ஒன்னே அப்படிங்கிற உண்மையை மிருங்கி அப்படிங்கிற அந்த முனிவர் உணர்ந்திருக்காரு. இவ்வாறு சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்ட மிக பெருமையுடைய தலம் இந்த தலம்னு சொல்லப்படுது. பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பா நின்ற சிவபெருமானின் அடிமுடிக்கான முயற்சி செய்திருக்காங்க. அந்த நெருப்பு மலையாகவே மாறி இருக்குங்க. அதுவே கோவிலின் பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது.
கிழக்கு பக்கத்தில் வானளவு உயர்ந்து நின்றிருக்க கோபுரம் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 217 உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது 11 நிலைகளை கொண்ட மாடங்களையும் கொண்டிருக்கான். மாநகருக்கு சிறப்பே இந்த கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேற்கு கோபுரம் பேய் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. மேல கோபுரம் அப்படிங்கிறது மேற்கோபுரமாகி அதுக்கப்புறமா நாளடைவில் பேய் கோபுரமாக மருவியது அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்குப்புறம் இருக்கிறதா திருமஞ்சன கோபுரம் அப்படிங்கிற பெயர் தாங்கி மங்களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்குப்புறம் இருக்கிறது அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அம்மணி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பக்தர் திருவண்ணாமலைக்கு மேற்கில் உள்ள செங்கம்பட்டம் சென்ன சமுத்திரத்தை சார்ந்த வீடுகளில் எல்லாம் பொருள் பொருட்டி இந்த வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தாரணும். அதனால தான் இந்த ஒரு கோபுரத்துக்கு அம்மையாருடைய பெயரை வைத்து அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்னு வழங்கப்பட்டு வருதான். வடக்கு மற்றும் தெற்காக இருக்கக்கூடிய கோவிலுடைய மதில் சுவரின் நீளம் 700 அடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென்மதில் 1479 அடி நீளம் இருக்கும்னும் வடக்கு மதில் 1590 அடி நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வடக்கு தெற்கு மேற்கு ஆகிய 3 திசைகளில் 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் 1 அமைஞ்சிருக்குங்க. திருவண்ணாமலை ஆலயத்தில் மிகப்பெரிய 3 மணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் 2 மணிகள் அண்ணாமலையார் சந்நிதி மண்டபத்தில் இருக்குன்னும் மற்றொரு மணி உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் கட்டப்பட்டிருக்கான். இந்த 3 மணிகளையும் அடிக்கும்போது தான் அதோடைய சத்தம் நீண்ட தொலைவு கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 மணிகளும் 100 கடந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது போல் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இந்த கோவிலில் இருக்கு. அம்பாலை பாதுகாக்கிற ஒரு நந்தியும் இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆலயங்களில் அம்பாள் சந்நிதி முன்னாடி சிங்கம் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமலை அம்மன் சந்நிதியில் நந்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அம்பாளுக்குரிய சிம்மம் இந்த கோவிலில் இல்லை அப்படிங்கிறதும் மற்றொரு சிறப்பாக இருக்குங்க. ஈசனிடம் கோபித்து கொண்டு பூலோகத்துக்கு வந்த பார்வதி இல்லத்தில் தவம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக நந்தியும் வந்துவிட்டார். இதை பிரதிபலிக்கவே உண்ணாமலை அம்மன் சந்நிதிக்கு முன்னாடி நந்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அண்ணாமலையார் ஆலயம் எத்தனையோ ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டது. இந்த ஆலயம் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து அமைக்கப்பட்டிருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயங்களில் தனித்துவம் கொண்டதாக இந்த ஆலயம் திகழ்ந்து வருது. இந்த ஆலயத்துக்கு 7 பரிகாரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. 9 பெரிய கோபுரங்கள், 40 மேற்பட்ட சந்நிதிகளை அமைச்சிருக்காங்க. இதில் 4 விநாயகர் சந்நிதிகளும் 4 முருகர் சந்நிதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, சிலைகள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 200 மேற்பட்ட சிலைகள் இருக்கா. 2 பிரகாரத்தில் 63 நாயன்மார்களுக்கும் கற்சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. வெண்கல சிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2 பிரகாரத்தில் திரும்பும் திசையெல்லாம் லிங்கங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தினசரி பூஜை காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நடை திறப்பு காலையில் 5 நடக்குது. தொடர்ந்து 5:15 மணிக்கு கோ பூஜை நடக்குதுங்க. 5:30 மணிக்கு பள்ளி எழுத்து பூஜையும் 6 உஷா கால பூஜைகளும் நடந்து முடியுது. காலசந்தி பூஜை காலையில் 8:30 உச்சிகால பூஜை 11 நடக்குதுங்க. நடை 12:30 சாத்தப்படுது. மீண்டும் நடை 3:30 திறந்து சாயரட்சை பூஜை 2 கால பூஜைகள் 7 நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறமா அத்தஜாம பூஜைகளும் பள்ளியறை பூஜைகளும் 9 அளவில் தொடங்குது. அதுக்கப்புறமா பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 9:30 அளவில் நடை சாற்றப்பட்டு கோவிலானது மூடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 360 தீர்த்தங்கள் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் அம்பிகை, கணேசர், முருகன், வைரவர், பிரம்மன், திருமால், லக்ஷ்மி, கலைமகள், சூரியன், சந்திரன், சப்த கன்னிகைகள், அஷ்டவத்துக்கள் முதலியோருக்கு அமைந்தனவாகவும் சொல்லப்படுது. மூழ்கி பேறு பெற்றனையாகவும் அவரவர் பெயரால் வழங்கப்படும் 360 புண்ணிய தலங்கள் இந்த இடத்துலையும் 360 புண்ணிய தீர்த்தங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ரொம்பவே சிறந்ததாக சிவகங்கையும் பிரம்ம தீர்த்தமும் சக்கர தீர்த்தமும் இந்திர தீர்த்தமும் அக்னி தீர்த்தமும் இந்த கோவிலில் இருக்குங்க. இந்திர தீர்த்தத்தில் தெப்போற்சவம் அப்படிங்கிற மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது வழக்கம்தான். இந்த கோவிலில் நடக்கிற பல திருவிழாக்களில் இதுவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோவிலுக்கு கிரிவலம் வர பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறதே 100,000 தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி நடக்கக்கூடிய கிரிவலம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு
இந்த கோவிலுடைய மிகப்பெரிய உச்சத்தடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை லட்சம் இல்லை கோடியை தொடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் எத்தனை முறை இந்த கோவிலுக்கு இந்த முக்கியமான வழிபாடு செய்ய போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தவிர இங்கே நடந்த இந்த விஷயத்தை பற்றி, அதாவது இந்த ஒளிவடிவில் சிவபெருமான் காட்சி அளித்ததாக பலரும் ஷேர் செய்த அந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.